வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். கிரேவி அப்படிங்கிறது தான் ஒரு சூப்பரான சாப்பாடே உருவாக்குது. மெயின் டிஷ்ஷை விட சைட் டிஷ் தான் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூப்பரான ஈஸியான காலிஃப்ளவர் கிரேவி. இந்த காலிஃப்ளவர் கிரேவி சப்பாத்தி, எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், எல்லா விதமான ஃப்ரைட் ரைஸ் கூட சூட்டபிளாக இருக்கும். இதை எப்படி நான் செய்கிறேன், இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவிக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை அலம்பி வாஷ் பண்ணி, இப்போ அந்த தண்ணியில் போட்டிருக்கேன், நல்ல தண்ணியில். இதை ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம் நம்ம. அதுக்குள்ளே வந்து மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம், அதில் 2 வந்து நம்ம பெரிய பெரிய பீஸாகவே நறுக்கிக்கலாம், 1 வந்து நல்லா பொடியாக நீளமாக நறுக்கிக்கலாம். 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, அப்போ தான் அதுதான் புளிப்பு கொடுக்கும் நமக்கு. காரத்துக்கு என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன், இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நாங்கள், குழம்பு மிளகாய்த்தூள், அதை வந்து இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ண போகிறேன். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு எது வேணுமோ நம்ம அந்த மாதிரி வந்து மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் மிளகா பொடி ஜாஸ்தியாகவும் பச்சை மிளகாவும் கம்மியாகவும் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். 1 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய காலிஃப்ளவரை அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணியில் நல்லா அந்த காலிஃப்ளவரை போட்டு மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து கொதிக்க விட்டாச்சு. 1-5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் இருந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை வடியை விட்டு எடுத்துடலாம். பக்கத்தில் வாணலியில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து 2 வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணியிருக்கேன், எடுத்திருந்த பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா அப்படியே வதக்கிட்டு தக்காளி சேர்க்கும்போது பார்க்கலாம். காலிஃப்ளவரை வடித்து வடிகூடையில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தேவையான அளவுக்கு வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் மட்டும்தான் 1 பாக்கி வச்சுருக்கேன், தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இன்னும் ஒரு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டி பீஸாக நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கினது வந்து ஆற வச்சுருக்கேன். இப்போ அதே வாணலியில் ஒரு அலம்பு அலம்பிட்டு 1/6 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். அதில் நம்ம இப்படி நீள நீளமாக நறுக்கி இருக்க வெங்காயத்தை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோல்டனாக அப்படி வதக்கலாம். அது கூட எடுத்திருந்த கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. ஸோ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா, இல்லை ஒரு பாதி வதங்கள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம் பிரிஞ்சு வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துருவோம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம். சேர்த்துட்டா நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தனியாக வந்து முன்னாடியே டக்குன்னு சேர்த்துட்டோம்னா உருண்டை கட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்க ஆரம்பிப்போம். இது வந்து ஆல்ரெடி 3/4 வெந்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து தண்ணியை கொதிக்க விட்டு அதில் 5 நிமிஷம் போட்டு எடுத்துருவோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து 3/4 வெந்ததுனால இன்னும் 2-5 மினிட்ஸ் அதுக்குள்ளே வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு சூடும் இன்னும் கொஞ்சம் பாக்கி வேக்காடும் கிடச்சிடும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம எடுத்திருக்க மிளகா பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஸோ கரம் மசாலா, சோம்பு தூள், அது ரெண்டையும் சேர்த்துட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள், வர மிளகாய் பொடி, அது ரெண்டையும் சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போடும்பொழுதே உப்பு சேர்த்துருப்போம். இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய கிரேவி அரைச்சி சேர்ப்போம் இல்லையா, ஆறுனதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து வந்து நமக்கு உப்பு வேணும். அதனால் என்ன பண்ணிக்கலாம், அந்த கிரேவியை அரைச்சதுக்கப்புறம் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா பொடியோடு சேர்த்து நல்லா காலிஃப்ளவர் வதக்கியாச்சு. காலிஃப்ளவர்லேருந்தே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக லைட்டாக தண்ணி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுத சேர்த்துடலாம். விழுத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா விழுதுக்கும்
தேவையான அளவு உப்பு ஆட் ஆயிடும். இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா அந்த காலிஃப்ளவரோட சேர்த்து கொதிக்க விட்டுருவோம். இதை ஆல்ரெடி நம்ம வதக்கி அரைச்சது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி சேர்த்து அந்த பச்சை தண்ணி அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டு அந்த ஒரு இறக்குற சமயத்தில் பார்ப்போம். தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தழை நறுக்கி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துடலாம். நல்ல வாசனையான சூப்பரான ஈஸியான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை சப்பாத்தி, பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் சாதம், எந்த வகையான ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.